நெசவாளர்களை கௌரவிக்கும் இந்த விழாவும் மற்றும் இளம் நங்கைகள் அவர்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ்ல சிறப்பான பல சாதனைகளை செய்தவர்களையும் கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், தர்மபுரம், கும்பகோணம் மற்றும் இதர ஊர்களிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய நெசவாள பெருமக்களும் அவருடைய குடும்பத்தாரையும் போத்திஸின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து இளம் சாதனை பெண்கள் 6 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற முடிப்பு அவர்களும் இங்கு வந்து கௌரவிக்கப்படவிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தாரா அநேக நபர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து எங்களையெல்லாம் எங்களுடைய நெசவாளர்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் பல இந்த மாதிரி வந்து ரேம்பாக் எல்லாமே வந்து சீசன்ட் மாடல்ஸ் தான் பண்ணுவாங்க. முதல் முறையாக வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து இளம் பெண்கள், அதாவது இது முன்னாடி மேடை ஏறாத பெண்கள், காலேஜில் படிக்கக்கூடிய பெண்களை வந்து ஒரு 12 கேர்ள்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்களாம் இது வரைக்கும் பட்டு சேலையை கட்டினது கிடையாது. அவங்களுக்கும் பட்டு சேலை கட்டி அவங்கள நடக்க விடலாம்னு சொல்லி அது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நல்ல தருணத்தில் சாமுத்திரிக்கா அவங்க பாவம் சொன்ன மாதிரி இன்னைக்கு சாமுத்திரிக்கான்றது வந்து பட்டு நாளை சாமுத்திரிக்காண்ட ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து சாமுத்திரிக்காவோட புகழ் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் வந்து கல்யாணம்னா சாமுத்திரிக்காப்பட்ட கொடுங்கன்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. அந்த பெருமை எல்லாருமே நம்ம எல்லாரையும் சாரும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.